ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக லான்ச் பண்ண போட் வாட்ச் வெர்டெக்ஸ் வாங்கலாமா, இல்லாட்டி போட் வாட்ச் தரப்புலேருந்து லான்ச் பண்ண போட் வாட்ச் எக்ஸ்டெண்ட் வாங்கலாமா. ஸோ ரெண்டு ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா வேறு லெவலுக்கு கம்பேரிசன் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பார்ப்போம். போட் வாட்ச் வெர்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.69 இன்ச்சஸ்க்கான ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, 240x280க்கான ரிசல்யூஷன் கொடுத்துருங்க, 2.5Dக்கான ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்ல ஒரு விஷயம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா 326க்கான பேபே. ஸோ இதை இந்த பக்கம் போட் வாட்ச் எக்ஸ்டெண்ட் பார்த்தீங்கன்னா 1.69 இன்ச்சஸ்க்கான எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருங்க. ஸோ மற்றபடி ரிசல்யூஷனாக இருக்கட்டும் ப்ரொடெக்ஷனாக இருக்கட்டும் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்சிடிக்கும் டிஎஃப்டியும் கம்பேர் பண்ணல பார்த்தீங்கன்னா டிஎஃப்டி வந்து ரொம்ப பெட்டர்னு சொல்லலாம். டிஎஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்பீடாக இருக்கும். ஸோ ஸ்பீடாக அந்த பிக்சர் குவாலிட்டி நல்லா. அடுத்து பேட்டரி பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட் வாட்ச் வெர்டெக்ஸில் 200mAh கொண்ட ஒரு கெப்பாசிட்டி ஒரு பேட்டரி கொடுத்துருங்க. இது பார்த்தீங்கன்னா 7 days 10 days கிட்ட வந்து பேட்டரி லைஃப் வரும்னு சொல்லிக்கிறாங்க. 2 hoursக்கான சார்ஜிங் போட் சார்ஜிங் ஆயிரும்னு சொல்லிடுறாங்க. ஸோ இது சார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்னெட்டிக் சார்ஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொடுத்துறாங்க. ஸ்போர்ட்ஸ் மோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துறாங்க. இது போட் வாட்ச் தரப்புலேருந்து லான்ச் பண்ண போட் வாட்ச் எக்ஸ்டெண்ட் பார்த்தீங்கன்னா 300mAh கொடுத்துறாங்க. என்னத்தான் 300 கொடுத்துருந்தாலுமே ஸோ வெறும் 10 days தான் பேட்டரி லைஃப் வருது, 2 hoursக்கான சார்ஜ் ஆயிரும்னு சொல்லிடுறாங்க. ஸோ மேக்னெட்டிக் சார்ஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் கொடுத்துறாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ் வந்து கொடுத்துறாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் மோட் பார்த்தீங்கன்னா வந்து அதே வந்து சொல்லலாம் போட் வாட்ச் எக்ஸ்டெண்டில். ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் தான். இதோட ஃபியூச்சர்ஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா போட் வாட்ச் வெர்டெக்ஸில் ஹார்ட் ரேட் சப்போர்ட் இருக்குது, SPO2 இருக்குது, ஸ்லீப் ட்ராக்கிங், கலரி, ஸ்டெப் ட்ராக்கிங், ஸோ ப்ரீத் அண்ட் ரிலாக்ஸ் அப்படிங்கிற வந்து நிறையவே வந்து ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். SPO2 இருக்கனால வேறு லெவலு. ஸோ அதே ஃபீச்சர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து போட் வாட்ச் எக்ஸ்டெண்ட்ல இருக்குது. ஸோ ஃபியூச்சர்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லலாம். அடுத்து இதோட பில் குவாலிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா போட் வாட்ச் வெர்டெக்ஸில் 51 கிராம்க்கான ஒரு வெயிட் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இதோட ஸ்ட்ராப் சைஸ் பார்த்தீங்கன்னா 20mm அண்ட் TPU குவாலிட்டியில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதில் கொடுத்துருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வாட்ச் டயல் பார்த்தீங்கன்னா மெட்டலு. ஸோ IP67க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. இதை போட் எக்ஸ்டெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 54 கிராம் கொண்ட ஒரு வெயிட்டு கொடுத்துருங்க, 22mm ஸ்ட்ராப் சைஸு. ஸோ பெரிய சைஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா சிலிக்கானில் பில்ட் பண்ண ஒரு குவாலிட்டி அண்ட் வாட்ச் டயல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெட்டல் தான் இங்கே கொடுத்துருங்க. ஸோ 5 ATM வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருங்க. ஸோ IP67 அண்டு 51 கிராம் வெயிட்டு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட் வெர்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் வேறு லெவல்னு சொல்லலாம். ஸோ 5 ATM பெஸ்ட்டு தான். பட் என்ன தான் இருந்தாலும் IP67 அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ தண்ணியில் படுறதுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஸோ அடுத்து கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட் வாட்ச் வெர்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா ரெட்டு, பிளாக்கு, ஒயிட்டு, ப்ளூ அப்படிங்கிற 4 கலர்ஸோட இது. இதை போட் எக்ஸ்டெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக், ப்ளூ அண்ட் க்ரீன் அண்ட் பிங்க் அப்படிங்கிற 4 கலர்ஸோட இது. ஸோ கலர்ஸ் பார்க்க வந்து ரொம்ப அருமையாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்றே சொல்லலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரைஸு. ஸோ ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து போட் வாட்ச் வெர்டெக்ஸ் லான்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ அமேசான் பார்த்தீங்கன்னா போட் எக்ஸ்டெண்டை வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா 2499 ருபீஸ்க்கு வந்து இங்கே போட் வெர்டெக்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ அமேசானில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபரில் 2499 அதே ப்ரைஸ்க்கு வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஆஃபர் முடிஞ்சாலத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 ருபீ. ஸோ அப்படியே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் டவுன் ஆகும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எது பெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா போட் வாட்ச் வெர்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு. பட் போட் வாட்ச் எக்ஸ்டெண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா டிசைன் பர்சனலாக வந்து போட் வாட்ச் வெர்டெக்ஸ் சூப்பராக இருக்குது சொல்லலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.